நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தம்பி வச்சா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் சிவரஞ்சனி அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். நடிகை சிவரஞ்சனி அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அவங்களுடைய அழகான பூனை கண்கள் தான். இந்த கண்களை வச்சு பல ஆண்களை இவங்க விழ வச்சிருக்காங்களாம். அப்பெல்லாம் இவங்க கூட நடிக்கிறதுக்காக போட்டி போட்டு பல பிரபலங்கள் வந்திருக்காங்களாம். அந்த அளவுக்கு தன்னுடைய அழகால அப்ப இருந்த பல பிரபலங்களுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்துருக்காங்க. 90s மட்டும்தான் நடிச்சாங்க. அந்த நடிச்ச அந்த 8 வருஷமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. இதுல தமிழ்ல மட்டுமே 20 படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. சினிமாவே இவங்களை ரொம்பவே விரட்டி விரட்டி துரத்துச்சாங்க. ஆனா இவங்க விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டாங்களாம் சினிமாவை. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது வரைக்கும் யாராலாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ரீரஞ்சினி சிவரஞ்சினி அப்படின்ற ஒரு சாங் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இந்த பாடல் இவங்களுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா இவங்களுக்காக எழுதப்பட்டது கிடையாதுங்க, ரேகாவுடைய பாடல் தான் அது. ஆமாங்க, தம்பி தங்க கம்பி படத்துல இருந்து விஜயகாந்த் அண்ட் ரேகா இவங்க ரெண்டு பேருடைய நடிப்புல தான் அந்த சாங் வெளியாயிருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் இவங்களுக்காக தான் எழுதப்பட்டது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. இவங்க ஒரு மலையாளி, ஆனா தெலுங்கும் பேசுவாங்க, கன்னடம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவாங்களாம். January 1, 1960 கேரளால பிறந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா இவங்களுடைய பிறந்த நாள் November 15 அவங்களுடைய ரசிகர்கள் பல பேரும் சொல்லிட்டு வராங்க. இவங்க அந்த அளவுக்கு தன்னுடைய பர்சனலா இருக்கட்டும் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும் இது எதையுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே பிரைவேட்டான பர்சன் தான் சொல்ல முடியும். அதனாலதான் இந்த சினிமாவே எனக்கு வேணான்னு இவங்க வெறுத்து ஒதுக்குனாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்லாம் ஆசையே இல்லையாங்க. சின்ன வயசுல இருந்து சென்னையில தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அரபு தேசத்துல ஒர்க்குக்காக போயிருந்தாங்க. இவங்க படிப்புக்காக சென்னையில அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுல இருந்திருக்காங்க. சென்னையில இருக்க ஸ்கூல்ல தான் படிச்சுட்டே இருக்கும் போது அங்க இவங்களுக்கு வாய்ப்பு தேடி வந்திருக்காங்க. ஆமாங்க, PL நாராயணன் அவர்கள் தான் இவங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருக்காங்க. இவர் ஒரு இந்தியன் ஆக்டர், தெலுங்கு சினிமால நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு அண்ட் ரைட்டராவும் இருந்திருக்காரு. இவரும் மூலமா தான் இவங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு பாத்தீங்கன்னா கன்னடத்துல தாங்க. ஆமாங்க, 1990 ஹிருதயா சம்ரயா அப்படின்ட்டு கன்னட படம் மூலமா இவங்க அறிமுகமானாங்க. அதே நேரம் தமிழ் படத்திலயும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால பேரலா 2 படத்திலயும் இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த வகையில கார்த்தி அவர்களுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மூவி அப்படின்னா அது மிஸ்டர் கார்த்தி. அதனாலதான் அவருடைய பேர்லயே படத்தை எடுத்திருக்காங்க. நவரசன் நாயகன் கார்த்தி அவர்கள் கூட சேர்ந்துதான் இவங்க பேர் பண்ணிருக்காங்க. இந்த படம் மூலமா தான் இவங்க தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. இந்த படத்தை சரத்குமார் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த 2 படங்களுமே ஹிட் ஆனதை தொடர்ந்து தெலுங்குலயும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதே நேரம் இவங்களுக்கு மலையாளத்திலயும் வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்ல அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க நடிச்சாங்க. 1992 தலைவாசல், அதுக்கப்புறம் தங்க மனசுக்காரன், 1993 தாலாட்டு, 1996 அவதார புருஷன், இது போல தொடர்ந்து பல படங்கள் பண்ணிருக்காங்க. குறிப்பா தலைவாசல் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல மூலமா தான் இவங்க உமா மகேஸ்வரி அப்படின்ட்டு இவங்களுடைய ஒரிஜினல் நேம் சிவரஞ்சினி அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. இந்த தங்க மனசுக்காரன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்துல முரளி அவர்கள் கூட சேர்ந்து செம்மையான பேர் பண்ணிருப்பாங்க. இதுல வந்த ஒவ்வொரு சாங்குமே ஹிட்டோ ஹிட்டுங்க. இவங்களுடைய பேரும் செம்மையா இருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல இவங்களுடைய நடிப்பை விட டிரெஸ்ஸிங் சென்ஸ், இவங்களுடைய அழகு ரசிச்சவங்க தான் பல பேரும் இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெட்டை ஜடை போட்டுப்பாங்க, பூ கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி சேலை கட்டினாங்கன்னா மடிப்பு சேலை தான் கட்டுவாங்க. பாவாடை தாவணி பாவாடை சட்டைட்டு செம்மையா கலக்கிருப்பாங்க. நல்ல கலர் கலரா இவங்களுடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையாவே இருக்கும். தாலாட்டு படத்துல அதே மாதிரி அரவிந்த் சுவாமி அவர்கள் கூட சேர்ந்து மடிப்பு சேலை கட்டி ஒரு பாடல் மழையிலேயே ஆடி இருப்பாங்க. மெதுவா தட்டி அப்படின்ற ஒரு சாங் இப்ப வரைக்குமே ஹிட்டோ ஹிட்டு. அரவிந்த் சுவாமி அண்ட் இவங்களுடைய காம்பினேஷன் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இப்படி 1993 தாலாட்டு படத்தை தொடர்ந்து 1994 இவங்களுக்கு அப்படியே தெலுங்குல வாய்ப்பு கிடைக்குது. இந்த தெலுங்கு வாய்ப்பும் PL நாராயணன் அவர்கள் மூலமா தான் கிடைக்குது. இந்த வாய்ப்பு மூலமா இவங்க இந்த படத்துல நடிச்சு நல்ல பெயரும் புகழும் கிடைக்குது. அதனாலேயே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிலாம் அப்ப சொல்லப்படுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. ஏன்னா அந்த விஷயம் அப்ப ரொம்ப பெருசா பூம் ஆகல. அவரு உடுப்பி ஹோட்டல் கூட வச்சு ரன் பண்ணாராம். இவங்க தெலுங்குல ஆமே அப்படின்ற தெலுங்கு படம் மூலமா தான் அறிமுகம் ஆயிருக்காங்க. இந்த படம் மூலமா நந்தி அவார்டும் வாங்கியிருக்காங்களாம். இவங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் படத்துடைய ஹீரோ வேற யாருமே இல்லங்க, ஸ்ரீகாந்த் அவர்கள் தான் இந்த படத்துடைய
ஹீரோ, அவர் தான் இவங்களுடைய காதல் கணவர். இவங்களுடைய லவ் ஸ்டோரி பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஏன்னா இவங்களுக்கே தெரியாம தான் இவங்களுடைய லவ்வே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்களுடைய திருமணம் வீட்லயே நடந்திருக்கு, ஆனா அது திருமணமே கிடையாது, நிச்சயதார்த்தம் தான் அப்படின்ற விஷயத்த அவங்களே தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ்லாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதாம், அவருக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லையாம். அவரும் சென்னையில தான் படிச்சாராம், ஆனா அவர் ஒரு கன்னடத்தை சேர்ந்தவராம். சினிமா ஆசை அவருக்குள்ளயும் இருந்திருக்கு, அதனாலதான் டிகிரி பண்ணாலுமே நம்ம கண்டிப்பா படங்கள் பண்ணணும் நினைச்சு. இப்ப ஸ்ரீகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா 200 மேற்பட்ட படங்கள் பண்ணிருக்காருங்க. ஆமாங்க, 10 முன்னாடியே 100 படங்களுக்கு மேல பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேருடைய காதல் கதையில 2-3 படங்களுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே சேரணும்னு முடிவு பண்ணாராம் ஸ்ரீகாந்த் அவர்கள். அப்பதான் இவங்களை பத்தின கேரக்டர் ஒவ்வொன்னா தெரிய வந்ததாம். இவங்க அவங்களுடைய வீட்டுக்கு சிங்கிள் சைல்டாங்க, அதனால இந்த சொந்த பந்தம் இது கூடலாம் சேர்ந்து வாழணும் ஆசையும் இருந்திருக்கு. ஸ்ரீகாந்த் அவர்களுடைய குடும்பமும் ரொம்ப பெரிய குடும்பமாம். அதே மாதிரி இவங்க இந்த ஃபங்க்ஷன் போக மாட்டாங்களாம், வரமாட்டாங்களாம், இது எல்லாமே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சாம் ஸ்ரீகாந்த் அவர்களை. சரி, நம்ம குடும்பத்தோடைய ஃபங்க்ஷன் தான் அக்கச்சக்கமா வருதே, நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்களா மாத்திடுவோம் அப்படின்னு நினைச்சுதான் இவரு அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காரு அவங்களுடைய பூஜை ரூம்ல. அதுக்கப்புறம் இவங்களுடைய திருமணம் 1997 கொஞ்சம் கிராண்டாவே நடந்திருக்கு. நிறைய பிரபலங்கள்லாம் போயிருக்காங்க. அப்பா அவங்களுக்கு போட்டு இருந்த தங்க நகையை பார்த்து இவ்வளவு நகையா போட்டிருப்பீங்க அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்களாம். இவங்களுக்கு தொடர்ந்து இப்படி பட வாய்ப்புகள்லாம் வந்ததுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது போல இருக்கே, நடிப்புலயே போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு பாதிலேயே படிப்பும் நிறுத்திருக்காங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பேர்கள் இருக்கு, உமா மகேஸ்வரி, சிவரஞ்சினி அண்ட் ஹோகான் இருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உமா மகேஸ்வரியை செல்லமா உமான்னு கூப்பிடுவாங்களாம். இங்கு தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிவரஞ்சினி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓஹா தாங்க. ஏன்னா ஹோஹா அப்படின்ற படம் மூலமா இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க, அதுல மட்டுமே பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மளுடைய சியான் விக்ரம் அவர்கள் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ரொம்பவே ஒரு சின்ன குழந்தைத்தனமாவே நடிச்சிருப்பாருன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப யங்கான ஏஜ்ல நடிச்சதுனால அவருடைய ஃபேஸ பார்க்கவும் சரி, அவருடைய நடிப்பை பார்க்கவும் சரி, கேலி கிண்டல்கள்லாம் கூட அப்ப பண்ணிருக்காங்களாம். இந்த படத்துல விக்ரம் அவர்களுக்கு PL நாராயணன் அவர்கள் தான் அப்பா கேரக்டரும் பண்ணிருப்பாரு. இதுல இவங்க ரொம்பவே மெச்சூர்டான கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஓஹா அப்படின்னு இவங்களுடைய நேம் தான், கேரக்டர் நேம் தான் படத்துக்கும் வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படத்துடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. இவங்க மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்க. இவங்க முரளி, பிரசாந்த் இவங்க கூட எல்லாம் நடிக்கும் போது ரொம்பவே கிளாமரா காட்டியிருக்காங்க. ஏன்னா விக்ரம் அவர்கள் கூட நடிக்கும் போது அந்த அளவுக்கு கிளாமரா காட்டாத இவங்க, முரளி அவர்கள் கூடவா இருக்கட்டும், பிரசாந்த் அவர்கள் கூடவா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கிளாமர் சீன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், அங்க கிளாமருக்கு பஞ்சமே இருக்காது. இவங்க கமல் சார் கூடயும் நடிச்சிருக்காங்க, கலைஞன் அப்படின்ற படத்திலயும் நடிச்சிருக்காங்க. பிரபு அவர்கள் கூட சின்ன மாப்பிள்ளைன்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் கூட ராஜ நடை அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. பிரசாந்த் அவர்கள் கூட சேர்ந்து செந்தமிழ் செல்வன் அப்படின்ற படத்திலயும் நடிச்சிருக்காங்க. இப்படி அப்போ டாப் லெவல்ல இருந்த பல பிரபலங்கள் கூட இவங்க பேர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்த எல்லா மொழிகளிலும் பட வாய்ப்பு வந்ததை பார்த்துட்டு இல்ல இல்ல, நம்ம ஃபேமிலி லைஃப் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும், மூவிஸ் எல்லாம் நம்ம நடிக்க வேணாம்னு முடிவும் எடுத்துறாங்க. இவங்களுடைய முடிவு அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. தொடர்ந்து பட வாய்ப்புகள் திருமணத்துக்கு அப்புறமும் வந்துட்டே தான் இருந்திருக்கு. இல்ல இல்லங்க, நான் நடிக்க விரும்பல, என்னை விட்டுடுங்க தயவு செய்து அப்படிலாம் கூட சொல்லிட்டாங்களாம். இவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. இதுல 3 பிள்ளைகளுடைய அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5-5 வருஷம் கேப் விட்டு இருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் மகனுடைய நேம் ரோஷன், செகண்ட் ஒரு மகள் இருக்காங்க மேதா, தேர்ட் ஒரு மகன் இருக்காரு ரோஹன். ரோஹன் பாத்தீங்கன்னா அவரும் சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகம் ஆயிட்டாரு. ஆமாங்க, நிர்மலா கான்வென்ட் அப்படின்ற படம் மூலமா தான் இவரு அறிமுகம் ஆயிருக்காரு. அப்போ இவங்களுடைய அம்மா இவங்கள பத்தி சொல்லும் போது, என்னுடைய பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து சினிமா மேல ரொம்பவே அதிக ஆர்வம் வந்தது, ஆனா அதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆவான் தான் நினைச்சோம், நிறைய படங்கள் பார்ப்பான், சரி அவனுக்கு என்ன ஆசையோ அதையே நாங்க பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில அவருடைய சொந்த முயற்சியால தான் அந்த நிர்மலா கான்வென்ட் படத்திலயும் அவரு நடிச்சிருக்காரு. இவங்களுடைய மகள் மேதா பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியே இருப்பாங்க. குறிப்பா இந்த 3 பிள்ளைகளுக்கும் இருக்க ஒரே ஒற்றுமை என்னன்னா, 3 பேருக்குமே பூனை கண்கள் தாங்க. இந்த பூனை கண்கள் வேணும்ட்டு அவங்க கடவுள்கிட்ட வேண்டாத நாளே இல்லையாம், ஒரு மகனுக்காச்சு கூட இல்ல, ஒரு மகளுக்காது கூட அப்படிலாம் கூட வேண்டி இருக்காங்களாம். ஆனா கடவுள் 3 பிள்ளைகளுக்குமே கொடுத்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மேதாவும் இவங்களும் ரீசென்ட் டைம்ல திருமலாக்கு வந்திருப்பாங்க. அங்க ரெண்டு பேருமே பார்க்க ஒரே மாதிரி தான் ஃபேஸ் கட் எல்லாம் இருந்திருக்கு. அந்த வீடியோ எல்லாம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு. இவங்களுக்கும் நடிக்கணும் ஆசை வந்ததுல இருந்து இவங்களே டைரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனாலே அவங்களுக்கு பரதநாட்டியம் கிளாஸ் எல்லாம் சேர்த்து பரதநாட்டியம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களாம். இவங்களுக்கும் பரதநாட்டியம், இந்த டான்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது PL நாராயணன் அவர்களுடைய அறிவுரையின் பெயர்ல தான்.
அதே மாதிரி இவங்களுடைய மகள் அனுஷ்கா அவர்களுடைய படமான ருத்ரமா தேவி இந்த படத்துல சைல்டு ஆர்டிஸ்டாவும் நடிச்சிருக்காங்களாம். சோ தன்னுடைய வசீகரமான கண்கள் மூலமா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம அவ்வளோ கிளாமர் வந்து அவ்வளோ சர்ச்சைகள் வந்தாலும் கூட அதை எதையுமே பொருட்படுத்தாம இவங்க ஃபேமிலி லைஃப் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2019 ஒரு படத்திலயும் நடிச்சிருக்காங்க. தன்னுடைய மகன் மகளுடைய ஒரு அறிவுரையின் பேர்ல தான் இவங்க இந்த படத்துல நடிச்சு. மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.